ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் நெஸ்ட். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா புளிச்சக்கீரை. பச்சை கலர் புளிச்சக்கீரை, புளிச்சக்கீரை ரெண்டு வெரைட்டி இருக்கு, பச்சை ஒன்று சகப்பு ஒன்று. எங்கள்கிட்ட ரெண்டுமே இருந்தது, ஆனால் ரெண்டுமே க்ரோ பேக்ல வச்சு இந்த பாருங்க. இது சகப்பு புளிச்சக்கீரை, இதோட பூ வந்து இந்த சகப்பு கலர் சகப்பு வரும். அதே மாதிரி இந்த தண்டுக்கல்ல பாருங்க சகப்பு வரும். இது வந்து சிகப்பு புளிச்சக்கீரை, இது வந்து பச்சை புளிச்சக்கீரை. இந்த தண்டுல எந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் வெறும் பச்சை கலர் மட்டும்தான் இருக்கும். இந்த காயும் பச்சையில மட்டும் வந்து அப்படியே காஞ்சிரும், அந்த ரெட் கலர் வராது. அது பச்சை புளிச்சக்கீரை. அதை சீம புளிச்சக்கீரை, இந்த சிகப்பு புளிச்சக்கீரையை சீம புளிச்சக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இது பச்சை புளிச்சக்கீரை. இது அந்த இந்த பச்சை புளிச்சக்கீரையை வந்து நாட்டு புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, அதை சீம புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இந்த புளிச்சக்கீரை எங்க வீட்டில் ஒரு க்ரோ பேக்ல மாடியில தான் வச்சிருந்தோம். ஆனா அந்த செடி என்னாயிட்டா ரொம்ப பெரிய மரம் மாதிரி போயிட்டு, நாங்க அதை ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணாம விட்டுட்டோம். அதனால பெரிய மரம் மாதிரி போயிடுச்சு. அது மரம் மாதிரி போனதுனால மேல உள்ள பந்தலை பிடிச்சி இழுத்து பந்தல் இறங்க ஆரம்பிச்சிட்டு, பந்தல் காய்கறிகள்லாம் இதெல்லாம் இந்த ஒரு புளிச்சக்கீரைனால பந்தல் காய்கறிலாம் வீணா போகனால இதை நாங்க எடுத்துட்டோம். மறுபடியும் திருப்பியும் ரீகல்டிவேட் பண்ணிக்கலான்னு. இப்ப அந்த புளிச்சக்கீரையில விதை எப்படி எடுக்கிறது, நாங்க இப்ப திருப்பி போகணும்னு சொன்னா எங்களுக்கு விதை வேணும்ல, அதுக்கு இதுல இருந்தே விதை சேகரிப்பு பண்ணிக்கலாம், அதான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்ப நாங்க போடுறோம். பாருங்க, இதுல இந்த மாதிரி காய்கறிகள் இருக்கும். அந்த காய்கள் காஞ்ச தருணத்துல நாங்க இதை எடுத்ததுனால அந்த காஞ்சதுல இருந்தே விதை சேகரிக்கணும். பாருங்க, இந்த ஒரு காயில பாருங்க, இந்த இதை ஓட இப்படி ஓடு மாதிரி இருக்கும், அதை இப்படி பிரிச்சு விட்டுட்டு இப்படி கொட்டினீங்கனாலே உங்களுக்கு அதுல உள்ள விதைகள்லாம் கொட்டும். பாருங்க, ஒரு சின்ன காயில நமக்கு எவ்வளவு விதை கிடைக்குதுன்னு பாருங்க. புளிச்சக்கீரையெல்லாம் நீங்க ஒரு விதை விட்டீங்கன்னா நீங்க அதுல ஒரு பத்து செடி வளர்க்கலாம். ஏன்னா ஒரு இதுக்கு ஒரு இங்க பாருங்க ஒரு காய் தான் பறிச்சோம். இங்க பாருங்க ஒரு விதை, ஒரு இதுல இருந்து நம்ம எவ்வளவு விதை வந்து கொட்டிருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப இயற்கையா, வீட்டுல எந்த வித பூச்சி மருந்து கொடுக்காம, எந்த வித பூச்சிக்கொல்லி அதாவது செயற்கை பூச்சிக்கொல்லி எதுவும் கொடுக்காம வீட்டுல உள்ள இயற்கை பூச்சிக்கொல்லியும் அதுக்கப்புறம் மண்புழு உரம் பஞ்சகாவியா இந்த மாதிரி கொடுத்தே வளர்த்தது. இந்த புளிச்சக்கீரையை நமக்கு கடைகள்லையும் கிடைக்கும், ரொம்ப ஈஸியா பணத்தை கொடுத்தோம்னா வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அது ஆர்கானிக்கா வளர்த்தாங்களா, ஆர்கானிக்கா வந்த புளிச்சக்கீரையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அதே புளிச்சக்கீரை ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ்ல வளருது, நம்ம ரொம்ப ஈஸியா வளர்த்திடலாம். செடியை வச்சுட்டு தண்ணி ஊத்தினாலே புளிச்சக்கீரை நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுல நீங்க புளிச்சக்கீரையை ட்ரை பண்ணி, புளிச்சக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு, அதை நீங்க ஈஸியா ட்ரை பண்ணலாம். விதையும் நீங்க இந்த மாதிரி சேகரிச்சுக்கலாம். இப்ப இந்த விதையை வச்சு நம்ம ஒரு 20 செடி கிட்ட இது பண்ணலாம். இது ஒரே டைம்ல நமக்கு 20 செடி ஆகாதுன்னு சொன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிவைட் பண்ணி அப்பப்ப செடிகள் போட்டு சின்ன சின்ன கண்ணில் விதைக்காக மரம் மாதிரி, இப்ப நாங்க விதைக்காக வேண்டி மரம் மாதிரி விட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்திருக்கோம். நீங்க ஒரு ரெண்டு விதையை போட்டு ஒரு புளிச்சக்கீரை செடி வரும், அதுல போதுமான அளவுக்கு காஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை புடிங்கி போட்டு திருப்பி ஒரு ரெண்டு விதையை போட்டு கூட நீங்க வீட்டுல செடி உற்பத்தி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.